ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துகள். இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே நாம் வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரும் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பேசி வருகிறார். தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடை பண்ணவே முடியாது. ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆராதனைகள் தடை இல்லை. உங்கள் வேத வாசிப்புக்கு தடை இல்லை, உங்கள் ஜெபத்திற்கு தடை இல்லை, எதற்குமே தடை இல்லை. தடைகளை நீக்கிப்படுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீர்கள். அவர் தடை பண்ணினால் யாரும் அதை திறக்க முடியாது, அவர் திறந்தால் அதை யாரும் அடைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு தடைகளை அல்ல, நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 3:13. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வர இருக்கிறார். எதற்காக? அவருடைய சரீரமாகிய சபையாகிய நம்மை, அவருடைய மனவாட்டி சபையாகிய நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக. அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நாம் பிழையற்றவர்களும் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் பரிசுத்தமர்களாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நாம் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்தம் ஆவதற்காகவே இந்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே ஆயத்தம். பரிசுத்தம் ஆகுதலே ஆயத்தம், பரிசுத்தம் காத்துக்கொள்ளுவதே ஆயத்தம். எனவே நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு நம்முடைய இருதயம் ஸ்திரப்பட வேண்டியது, நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டியது, நம்முடைய இருதயம் கவனிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் எதை எதெல்லாமோ காக்கிறார்கள், கவனிக்கிறார்கள், தேவன் சொன்ன காரியங்களிலே கவலையற்று இருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் தேவனுக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படவில்லை என்பதை கர்த்தர் அறிந்து இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தை குறித்து நம்மளோடு பேசுகிறார். அருமையானவர்களே, இருதயத்தை குறித்து நாம் எவ்வளவோ மெசேஜ் கேட்டிருப்போம். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுவார்? நம்ம இருதயத்தில். இருதயத்தை தான் சுத்தமாக்கினார் அவர். இரத்தத்தால் நம்மை எங்க கழுவினாரு? நம்முடைய இருதயத்தை கழுவினார், சுத்தமாக்கினார். அந்த இருதயம் அசிச்சப்படாதபடிக்கு நாம் காத்து கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், எல்லா காவலோடும் உன் நாவை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தையும் காத்துக்கொள் என்று சொன்னார். என்ன சொன்னால், இருதயத்தின் நினைவின்படியே வாய் பேசும். வாயின் வார்த்தையாலே நீங்கள் நீதிமான்கள் என்றும் அநீதிமான்கள் என்றும் நியாயந்திருக்கப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் மனசுடைய இருதயம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறது. இருதயம் தான் ஒரு மனுஷனை எப்படிப்பட்டவன் என்று நிர்ணயிக்க வெளிப்படுத்துகிறது. இருதயத்தின் நினைவுகள் தான் அவன் செயல்பாடுகளாய், இருதயம் எப்படி இருக்கிறதோ அதுதான் வார்த்தையாய் பேச்சாய் செயல்பாடுகளாய் வெளிப்படுகிறது என்பதற்கு சந்தேகமே இல்லை. எனவே இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீதிமொழிகள் 11:20 வாசிக்கிறோம், மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். தேவனுடைய பார்வையில பிரியமானவனாய் வேண்டாதவனாய் மாற்றுவது இருதயமே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாய் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவருடைய பிள்ளைகளே, அநேகருடைய வீழ்கைக்கு, அநேகருடைய இழப்புக்கு, அநேகர் நஷ்டப்பட்டு போனதுக்கு காரணமே
அவருடைய இருதயம் என்பதை வேதம் நமக்கு வெளிச்சமாய் காட்டுகிறது. அப்போஸ்தலர் நடைபெடிகள் 5:3 முதலாம் நூற்றாண்டு சபையில் நடந்த ஒரு காரியம், அனனியா சப்பிரால் என்று 2 பேர் காணிக்கை செலுத்த தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார்கள். அவர்களால் தேவனுக்கு தேவனுடைய காரியத்துக்கு உத்தமமும் உண்மையுமாய் இருக்க முடியாமல் போயிற்று. அவர்கள் தவறு செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவ மனுஷனாகிய பேதுரு என்ன சொன்னார்? சாத்தான் உங்கள் இருதயங்களை நிரப்பினது என்ன? பாருங்கள், அவர்கள் பொய்யை சொல்லி அங்கே காணிக்கை செலுத்தினார்கள், புருஷனும் மனைவியும். அதற்கு காரணம் சாத்தான், பிசாசானவன் அவர்கள் இருதயத்தை நிரப்பிவிட்டான். நம்முடைய இருதயம் எதால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் நீங்கள் இருப்பீர்கள், அப்படிதான் நீங்கள் ஜீவிப்பீர்கள், அப்படிதான் நீங்கள் பேசுவீர்கள். எனவே நம்முடைய இருதயத்தை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏசாயா 14:14 சொல்கிறது, தேவன் தூதன் லூசிபர், பிரதானமான ஒரு தூதன், முக்கிய பொறுப்பில் இருந்தவன், அந்த தூதன் சாத்தானாய் மாறினதுக்கு காரணம் அவன் இருதயம் கெட்டு போயிற்று. அங்கே வாசிக்கிறோம், அவனுடைய இருதயமே அவனை கெடுத்தது என்று அந்த அதிகாரத்தில் வசனத்தில் நீங்க வாசிக்க முடியும். உன் இருதயம் மேட்டிமையானது என்ன? உன் இருதயத்தில் நீ சொன்னாயே. அருமையானவர்களே, அவன் இருதயம்தான் அவனை கெடுத்தது. தூதன் சாத்தானானது அவன் இருதயத்தின் இருதயத்தை காத்துக் கொள்ளாதபடியினாலே. அனனியா சப்புரால் இழந்து போனார்கள், அழிந்து போனார்கள். தேவ சமூகத்தில் அவர் நடந்த காரியம் இதற்கு காரணம் அவள் இருதயத்தை காத்துக் கொள்ளாததுனாலே. தானியல் புஸ்தகத்தில் ஒரு ராஜாவை பற்றி பார்க்கிறோம், பெஸ்தாஸ்தார் என்கிற ராஜா. பெஸ்தாஸ்தார் என்கிற ராஜா மிருகமாய் மாற்றப்பட்டான். ஹலோ, உண்மை சம்பவம். அவன் இருதயம் மட்டுமல்ல, அவன் மனுஷனும் இருதயம் மிருக இருதயமாய் மாற்றப்பட்டபடினாலே அவன் மிருகமாய் மாறிவிட்டான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நடந்த சம்பவம், அதற்கு காரணம் அவன் இருதயத்திலே மேட்டிமை கொண்டானான். தானியேல் 5:20-21 வாசிக்கிறோம், அவன் இருதயம் மேட்டிமையாகி அவனுடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டது. பாருங்க, இருதயம் கெட்டு போகும் பொழுது, இருதயம் வஞ்சிக்கப்படும் பொழுது ஆவியும் கெட்டு போகிறது. எனவே சிங்காசனத்தில் தள்ளப்பட்டான், மகிமையை இழந்தான், மனுஷர் என்றும் தள்ளப்பட்டான். அவனுடைய இருதயம் மிருகனுடைய இருதயம் போலாயிற்று, காட்டுக்கழுதையைப் போல சஞ்சரித்தான் என்று தானியேல் தம்முடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை காண்போமாக, கவனிப்போமாக. அவன் மிருகமாகிவிட்டான். ஒரு அரசன் இருதயத்தினால் சிங்காசனத்தை இழந்து, மனுஷத்தன்மை இழந்து, மனுஷனின்னு தள்ளப்பட்டு, மிருகத்தை போல, மாட்டை போல புள்ளை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இருதயத்தை குறித்து, இருதயத்தின் நினைவுகளை குறித்து, நம்முடைய இருதயம் எப்படி இருப்பதை குறித்து இன்றைக்கு சிந்தியாமலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் இருதயமே. இருதயம் நல்லா இருந்தா அந்த மனுஷன் நல்லா இருப்பான். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா முதல்ல உங்க இருதயத்தை தான் செக் பண்றாரு. உங்க இருதய துடிப்பு, உங்க இருதயம் நல்லா இருந்தா உங்க லவயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் ஆரோக்கியமாயிருப்பீர்கள். அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவித்திலும் நம்முடைய இருதயம் நல்லா இருந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமாய், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதிமான்களாய் இருக்க முடியும் என்று இந்த நாளிலே தேவன் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்ன? அநேகர் தங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளாதபடினாலே, தங்கள் இருதயத்தில் வஞ்சிக்கப்பட்டு காட்டுக்கழுதைகளை போல திரிகிறார்கள். காட்டுக்கழுதைக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பிட்டிருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8:9 சொல்லுகிறது, அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதை போல இருக்கிறார்கள்.
இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் 9வது வசனம், பார்வோன் ரதத்தில் பூட்டப்பட்ட பரிகளின் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் சொல்லியிருக்கிறார். ராஜாக்களுடைய ரதம், ராஜாக்களை இழுத்துட்டு போற ரதத்துல பூட்டப்பட்ட குதிரை கூட்டமா, அதுக்கு எவ்வளவு மேனோ பாருங்க. காட்டுக்கழுதை எங்க, ராஜா வீட்டு குதிரை எங்க? இருதயத்தினால் குதிரையாயிருக்க வேண்டிய நீ, ராஜா வீட்டு குதிரையாயிருக்க வேண்டிய நீ, சேரட்ல மாட்ட கனத்துக்குரிய குதிரையாயிருக்க வேண்டிய நீ, காட்டுக்கழுதா இன்றைக்கு மதிக்கப்படுகிறாய், எண்ணப்படுகிறாய், ஜீவிக்கிறாய். அதற்கு காரணம் உன் இருதயமே என்பதை கர்த்தர் இப்பொழுது உனக்கு சுட்டி காண்பிருக்கிறார். காட்டுக்கழுதைக்கு என்ன உண்டு? ஒரு பாதுகாப்பு கிடையாது. யார் கனம் பண்ணுவார்கள்? அதை யாரும் மதிக்க மாட்டார்கள். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் மதிப்பு இழந்து மரியாதை இழந்து, கனத்தை உனக்கு தருவேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், உனக்கு கனமும் மகிமையும் கர்த்தருடையது, கர்த்தர் கனத்தையும் மகிமையும் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கனம் பண்ணப்படுகிறீர்கள்? யாரால் கனம் பண்ணப்படுகிறீர்கள்? யார் உங்களை மதிக்கிறார்கள்? யார் உங்களை நேசிக்கிறார்கள்? யார் உங்களை நம்புகிறார்கள்? என்ன நடக்கிறது உங்கள் குடும்பத்தில்? என்ன நடக்கிறது உன் ஜீவியத்தில்? அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். உங்கள் இருதயம் செம்மையாயிருந்தால், உங்கள் இருதயம் தூய்மைப்படுத்தப்பட்டால், உங்கள் இருதயம் சுத்தமானால், நீங்கள் கனம் மகிமை அடைவீர்கள். ராஜா வீட்டு குதிரை அதுக்கு அதை கவனிக்க, அதை பாதுகாக்க, அதுக்கு நேரத்துக்கு எல்லாம் செய்ய எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது பாருங்க, கொஞ்சம் எண்ணி பாருங்க. இன்றைக்கு மனுஷன் தன் இருதயத்தை கவனியாதனால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நீங்கள் உங்கள் இருதயத்தை கவனியாமல் கனமண்ணாமல் போகிறபடியினால் இப்படிப்பட்ட அவல நிலைமைகள் ஏற்படுகிறது. இவைகளுக்கு தப்பி தேவகுமாரனுக்கு முன்பாக வரப்போகிற தேவனுடைய குமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரங்களாக இருக்க முடியாது. நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அர்த்தம் என்ன? யா இருதயமும் தாவீதின் இருதயமும் ஒன்னாய் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறான். தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை போல இருதயம் இருக்கிறது. அமேன். உலகத்தில் எப்படி ஜீவித்தார்? நம்மை போல ஜீவித்தார். நம்மை போல இருந்தார். நம்மை போல அவருக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. அவரை போல நமக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. இந்த இருதயம் ரெண்டும் ஒன்னா இருக்கணும். அவர் இருதயம் இருக்கிறது போல நம்முடைய இருதயம் இருக்கணும். இன்னைக்கு அநேகர் கடவுளை மாதிரி, இயேசு கிறிஸ்து மாதிரி தாடி வளர்த்து டிரெஸ் மாத்துறாங்க. ஹலோ, தோற்றத்தில் அல்ல. இயேசு கிறிஸ்துவை போல மாறணும்னா அவர் இருதயம் மாறணும். நம்முடைய இருதயம் மாறுவதுதான் அவருக்கு ஏற்றது, அவருக்கு ஒப்பானது, அவருடைய சாயலுக்கும் மகிமைக்கும் பாத்திரமானது என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். நம்முடைய இருதயம் சுத்தமா இருந்தாதான், நம்முடைய இருதயம் செம்மையா இருந்தாதான், நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருந்தாதான் தேவ சித்தம் செய்ய முடியும். தேவ சித்தம் செய்யாவிட்டால் நீத்தேச்சுக்குள் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவும் முடியாது. தாவீது எப்படி தம்முடைய இருதயத்தை காத்துக்கொண்டார்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், ராஜாவா இருந்தவர் எப்படி தம்முடைய இருதயத்தை காத்துக்கொண்டார்? அதில் லகுவான காரிய பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கஷ்டமான காரியங்களை கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு பரிசுத்தம் என்றாலே பயந்து போகிறார்கள். இல்லை, பரிசுத்தம் என்பது லகுவானது. பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்ம பார்த்தோம்னா பரிசுத்தமானது ரொம்ப லகுவான காரியம். பாருங்க, வேதத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். மூத்த குமாரன், இளைய குமாரன், கெட்ட குமாரன், சரித்திரம் என்று சொல்வீர்கள். மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தான், இளைய குமாரன் தகப்பனோடு தான் இருந்தான். இடையில் அவன் வஞ்சிக்கப்பட்டு தன் தகப்பன் பேச்சை கேளாமல், வீட்டை கனம் பண்ணாமல்,
ஐக்கியத்தை கனம் பண்ணாமல் உறவை கனம் பண்ணாமல் தன் இருதயம் கெட்டு போனபடினாலே அவன் தூர தேசம் நண்பர்களோடு போய்விட்டான். அவன் எல்லாவற்றையும் இழந்தான், திரும்பி வந்தான், மனம் திரும்பி வந்தான். அவனை தகப்பன் ஏற்றுக்கொண்டான். நடந்த சம்பவம் என்ன பாருங்க, மூத்த மகனை குறித்து தகப்பன் சொல்றான், எனக்குள்ளதெல்லாம் உனக்கு. இவன் தன் இருதயத்தை காத்து கொண்டவன், இவன் பரிசுத்தமானவன். அவன் அசுத்தமானவன், மனம் திரும்பி பரிசுத்தமானான். மனம் திரும்புதலே பரிசுத்தம் பிரியமானவர்களே. இன்னைக்கு அநேகர் உண்மையாய் மனம் திரும்பாதபடியினாலே, உண்மையாய் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்காதபடியினாலே, அந்த கேடான இருதயம் அவர்களுக்குள்ள இருக்கிறபடியினாலே, அவர்கள் இன்றைக்கு ஒழுங்கினமான காரியங்களை, கேவலமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத என்று அறிந்தும் அதை துணிகரமாய் செய்கிற மக்களாய் ஜீவிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே தகப்பனோடு கூட இருந்து தகப்பனுக்கு பிரியமானதை செய்து தகப்பனுக்கு கீழ்ப்படிவதே பரிசுத்தம் என்பதை மறந்து போக வேண்டாம். இயேசு சொன்னார், நான் பரிசுத்தர். பரிசுத்தத்துக்கு அடையாளம், பரிசுத்தத்துக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், நான் பிதாவோடு கூட இருக்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் சித்தமானதே செய்கிறேன், அவர் சொல்லுகிறதே செய்கிறேன். இதுதான் பரிசுத்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது தன் இருதயத்தை காத்து கொண்டான். எப்படி என்று வேதத்தில் வாசிக்கிறோம், சொல்றான் பாருங்க, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. அடிக்கடி இருதயத்தில் கவனம் செலுத்துற ஒரு மனுஷனாக இருந்தான். 139:23 வாசிக்கிறோம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிற மனுஷனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, 119 வாசிக்கிறோம், அநேக காரியங்கள் வாசிக்கிறோம், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், உடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நானும் முழுறத்தோடு உமது கட்டளைகளை கை கொள்ளுகிறேன், நான் உமது வேதத்தை விட்டு விலகினது இல்லை. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. பாருங்க, தாவீது சொல்றது போல நம்ம சொல்லணும், தாவீது போல மாறணும். உம்முடைய வேதத்தை கை கொள்ளுகிறேன். சும்மா ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியாது, சும்மா ஆண்டவர் சாட்சி கொடுக்கல. உமது வசனத்தை, உம்முடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறேன். 37:31 சொல்லப்படுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுதில்லை. 119:1 சொல்லுது, கர்த்தரை வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்க, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க, நம்முடைய இருதயம் தேவனுக்குரியதாய் இருக்க, வேத வசனங்களை உங்கள் இருதயத்திலே நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும். வேத வசனத்தை, வேத வசனத்தால் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும். சத்ருவானவன் அதை புரக்கி போடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதைத்தான் அந்த விதைகள் புரக்கி போடப்பட்டது போல இன்றைக்கு வேத வசனம் தெரியாத கிறிஸ்தவர்கள், வேத வசனம் தெரியாத விசுவாசிகள், வேத வசனம் தெரியாத ஊழியர்கள் இருக்கிறபடினாலே இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு மரியாதை இல்லை. தேவன் உங்களை மதிப்பதில்லை. பிள்ளைகளை உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேதத்தை வாசியுங்கள். வேத வசனம் வாசித்தால் போதாது, உங்கள் இருதயத்தில் அது இருக்க வேண்டும், உங்கள் மனதில் அது இருக்க வேண்டும், அதை அடிக்கடி நினைக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். உன் வாக்கை, உன்னுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த வார்த்தைக்கு உண்மை அறிந்தால் உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுவார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் உன்னை கண்டேன், நீ என் சித்தம் செய்வாய் என்று நம்பி பெரிய பொறுப்புகளை, பெரிய மேன்மையை, சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தருவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வரப்போகிறார், அவருக்கு உண்டாக குற்றமற்றவர்களாயிருக்க நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டியது, பரிசுத்தமாயிருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இருதயம் பரிசுத்தமாயிருந்தால் நீங்கள் பரிசுத்தவான்களாயிருப்பீர்கள், இருதயம் சுத்தமாயிருந்தால் நீங்கள் சுத்தவான்களாயிருப்பீர்கள். ஆமேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஜெபிப்போமா. நீங்கள் நல்ல பிதாவே, அன்பின் தேவனாய் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சீக்கிரமாய் வர இருக்கிறீர். உங்களுடைய வருகைக்கு ஜனத்தின் சபையும் ஆயத்தப்படுத்த, குறையான காரியங்களை, தடையான காரியங்களை
கவனம் செலுத்தினோம். ஆனால் ஆண்டவரே, கவனம் செலுத்த வேண்டிய காரியமாகிய எங்கள் இருதயத்தை நாங்கள் கவனியாமல் போனபடினாலே அது வஞ்சிக்கப்பட்ட சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தேவையில்லாததை கொண்டு நிரப்பி எங்களை பிரயோஜனமற்றவனாக உமக்கு முன்பாக குற்றமற்றலாய் நிற்க முடியாதவனாக இருக்கிற ஆண்டவரே, இதை அறிந்த ஆண்டவர் ஒரு காலம் எங்களை கைவிடாதவர், ஒரு காலம் எங்களை வெறுக்காதவர். அறிந்து மனம் திரும்பும்படியாக, அறிந்து நாங்கள் எங்களை சரி பண்ணி கொள்ளும்படியாக இந்த அவகாசம் ஆகிட்ட நாட்களில் இந்த வார்த்தைகள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனம் கேட்ட ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார்களாக, நினைவுகளை ஆராய்ந்து பார்ப்பார்களாக, தங்கள் செயலை ஆராய்ந்து பார்ப்பார்கள். செம்மயிரே தாராய், சுத்த இருதய தாராய், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல் இருக்கு, என் நல்லவராகவே இருப்பேன் என்று எழுதப்பட்டபடி ஆண்டவரே, எங்கள் இருதயம் சுத்தமாயிருந்தால், எங்கள் இருதயம் செம்மையாயிருந்தால், எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து கொண்டால் நீ நல்லவராகவே இருப்பீர், நல்லவராகவே இருப்பீர். நல்லவராய் காண உம்முடைய வருகையில் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் நின்று நிற்க பாத்திரங்களாயிருக்க தகுதிப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளுவன் எடுத்தும், உம்முடைய ஆளுக்கும் பராமரிப்பது பாதுகாப்புக்கும் ஜனத்தையும் சபையும் ஊழியங்களையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வண்ணடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்யோனி ஐக்கியம் அன்பு சமாதானம் பராமரிப்பு பாதுகாப்பு நடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகளிலும் நம்மளோடு குடும்பங்களோடு ஊழியர்களோடு கொடர்ந்து நம்மளை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துவதாக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமேன், ஆமேன். கர்த்தரங்களோடு கொடர்ந்து உங்களை பாதுகாத்து செம்மைப்படுத்துவாராக, ஆமீன். God bless you.